இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் உங்கள் வாழ்த்துகிறேன். வாங்க எல்லாம் இணைந்து தேவனை ஆராதிப்போம். அவர் நல்லவரும் வல்லவரும் கிருபை உள்ளவருமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த தேவனை நாம் வரவழைப்போம். எங்கள் மத்தியில் நீங்கள் எழுந்தருளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவரை நாம் இப்பொழுது கூப்பிட்டு ஆராதிக்க போகிறோம். அவர் நல்லவர். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவே. ஆமென். தேவ தேவனை துதித்திடுவோம் சபையில் தேவன். சுவாமி நன்றியோடு ஆராதிக்கிறோம். தூய தகப்பனை ஆராதிப்போம்,
நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரை ஆராதிப்போமா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பொறுப்பானவர். மகிமை உமக்கே, துதிகள் உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி இந்த நாமம் போற்றுவேன். மகிமை உமக்கே, துதிகள் உமக்கே. என்ன கரங்களை உயர்த்தி இந்த நாமம் போல வேற யாரும் எங்களை தாங்கிட, எங்களை சுமந்திட, எங்களை தப்பு வைத்திட, எங்களை ஏந்திட, எங்களை நடத்திட, எங்களோடு பேசிட, எங்களை ஆதரிக்க, எங்களை தூக்கி சுமக்க உள்ள மாதிரி வேற ஒருவருமே இல்லை ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தர்மியான வேலைகளும் நம்ம கரங்களில் ஒப்பு கொடுக்கணும் சுவாமி. இந்த நாளை நீர் அற்புதமாய் நடத்துகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை காண தந்த தேவாதி தேவனுக்கு கோடாங்கோடி ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்க வசனம் மத்தேயு 5:14. மத்தேயு 5:14. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வெளிச்சமாய் இருப்பதுனா என்ன என்று பார்த்தோம்னா, கர்த்தர் இந்த உலகத்துக்கு அவர் வெளிச்சமாய் இருந்தார். ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு கர்த்தர் வந்து சொல்லியிருக்கார். அவரை போல வாழ வேண்டும், நாமும் அவரை போல வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். கர்த்தர் இந்த உலகத்துல இருந்த நாட்கள் எல்லாம் அன்போடு இருந்தார். மற்றவர்கள் பண்ண எல்லா தவறுகளையும் மன்னித்தார். பேதுரு அவரை 3 தடவை மறுதளிச்சும் போதும் அதை அவர் மன்னித்தார். யூதாஸ்காரியத்தை அவரை காத்தி கொடுத்தும் போதும் அவர் மேல கோவப்படவில்லை. எல்லாருடைய பாவத்தையும் அவர் மன்னிச்சார். யாரையுமே ஒதுக்கி வைக்கல. மற்றவர்களால ஒதுக்கப்பட்ட நோயாளிகளை கூட, குஷ்டரோகிகளை கூட கர்த்தர் வந்து அன்பு காட்டினார். அவர்கள் மேலேயும் கர்த்தர் அன்பு காட்டினார். நம்மளும் அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் நினைக்கலாம், அவர் தேவாதி தேவன், அவரால் அப்படி இருக்க முடிந்தது, மனிதர்களாக இருக்க நம்மளால் அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, வேதத்துல இருந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள பார்க்கலாம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து கூட்டிட்டு வந்தான்னு நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு தடவை இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு பண்ணும் போதும், கத்தரை விட்டு வழி விலகி போகும் போதும், கத்தர் அவர்களை அழிக்க வேண்டும் என்று கோபப்படுவது போட்டு மோசே கிட்ட சொல்வார். அந்த ஒவ்வொரு டைமும் மோசே கத்தர் கிட்ட அவர்களுக்காக மன்றாடினார். அவர்களை ஒண்ணும் செய்யாதீங்க, என்ன வேணாலும் ஏதாவது செஞ்சுக்கோங்க, அவங்கள வந்து எதையும் செய்யாதீங்க அப்படின்னு மோசே கத்தர் கிட்ட மன்றாத பாக்குறோம். அதே போல யோசேப்பு தன்னோட சகோதரர்களால குழியில தூக்கி போடப்பட்டு எகிப்து நாட்டுக்கு அடிமையா சென்ற யோசேப்பு பல வருடம் கழித்து பஞ்சத்தினால அவரோட சகோதரர்கள் உணவுக்காக எகிப்துக்கு வந்தபோது யோசேப்பு அவரோட சகோதரர்களை அடையாளம் கண்டுகொண்டார். அந்த இடத்துல அவனுக்கு யோசேப்புக்கு அவர் சகோதரர்கள் செய்த எல்லா காரியங்களும் கண்டிப்பா மைண்ட்ல வந்திருக்கு. இருந்தாலும் அவர் அவங்க செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கொஞ்சம் கூட அவர்கள் மேல ஒரு வெறுப்பு காட்டாம அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்யறத, உணவு கொடுக்கறத, எல்லாவற்றையும் நாம் வேதத்துல வாசிக்கிறோம்.
இன்னைக்கு நம்மளையும் கர்த்தர் அப்படி எடுக்கணும்னு விரும்புறார். நாம் கர்த்தரை போல இருக்கும் போது பலருக்கு நம்ம சாட்சியா நிற்கிறோம். அவங்க கிறிஸ்டவன்ஸா, கிறிஸ்தவர்களா, அவர்கள் வந்து இயேசுவை போல இருக்கிற மக்கள் நம்மை பார்த்து கர்த்தரை துதிப்பாங்க. ஒரு இடத்துல நம் தேச தந்தை மகாத்மா காந்தி, எனக்கு இயேசு கிறிஸ்து ரொம்ப பிடிக்கும், அவரோட போதனைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு பதிவிட்டிருப்பாரு. ஆனா அவருக்கு கிறிஸ்தவர்களை பிடிக்கல. ஏன்னா அந்த டைம் இருந்த பிரிட்டிஷ் யாருமே அவரோட போதனைகள் படி நடந்து கொள்ளல, யாருமே அன்போடு அவர்கிட்ட நடக்கல. இன்னைக்கும் நாமளும் அப்படிதான் இருக்கோம். நம்ம என்னதான் சர்ச் போனாலும், பைபிள் வாசித்தாலும், இயேசு கிறிஸ்துவோட எல்லா போதனைகளும் நம்ம ஏற்றுக்கொண்டாலும், நாம் அதைப்படி வாழ்கிறோமா? நாம் மக்கள் கிட்ட அன்பு காட்டுறோமா? மற்றவர்கள தவறுகளை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ள நாம் ரெடியா இருக்கோமா? பல நேரத்துல நம்ம வீட்டுல இருக்கவங்களோட தவறுகளை நாம் மன்னிக்க நம்மளுக்கு மனதில்லாம இருக்கிறது. நம்ம கூட ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நெய்பர்ஸா இருக்கட்டும், ஏதாவது ஒரு காரியம் செஞ்சுட்டாங்க, நம்ம திட்டாங்க, அந்த ஹார்ட் அப்படியே மனசுக்குள்ளேயே நம்ம எடுத்துருப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஒரு உதவின்னு வரும்போது, நாம் உதவி செய்யற இடத்துல இருந்தா கூட உதவி செய்யாம அவங்கள தட்டி கழிக்கிறத ஒரு மக்களால் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல நாம் கிறிஸ்துவ பிரதிபலிச்சோம்னா, அவரை போல மன்னித்து, அவர் எப்படி பேதுருவ மூன்று தடவை பேதுரு மறுதளித்தாலும் அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டாரோ, அதே போல நம்மளும் நம்மளுக்கு தீங்கு இழைத்தவர்கள் எல்லாரும் மன்னித்து அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் கிறிஸ்துவை போல இருக்கிறோம், அவருடைய போதனைகள் படி நம்மளும் இருக்கிறோம். இன்னைக்கும் நாமும் அவரை போல வாழணும்னு நாம் இயேசப்பா கிட்ட கேட்போம். அன்புள்ள இயேசப்பா, இன்று நாங்கள் பார்த்த இந்த வசனத்தின் படி சுவாமி, நீங்கள் உலகத்திற்கு ஒளியா இருப்பீர்கள் என்று சுவாமி, இந்த வசனத்தின் பிரகாரம் இயேசப்பா நாங்களும் இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்க வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம் சுவாமி. இயேசப்பா நீங்க எப்படி அன்பா இருந்தீர்களோ, நீங்க எப்படி மற்றவர்களோட பாவங்களை எல்லாம் மன்னித்தீர்களோ, அதே போல சுவாமி நாங்களும் உண்மை பிரதிபலிக்க தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம் சுவாமி. எங்களோட மனதுல இருக்க எல்லா ஹர்ட்ஸ், மற்றவர்கள் மேல இருக்க வெறுப்பு எல்லாவற்றையும் நீங்க எடுத்து போட வேண்டுமா சொல்லிக்கிறோம் சுவாமி. உமக்கு சாட்சியாக இயேசப்பா, உலகத்துல உமக்கு சாட்சியாக நாங்கள் ஜீவிக்க என் தேவன் கிருபை பாராட்டணும். நீரே மீதியா நேரம் முழுதும் கூட இருந்து வழிநடத்தும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவனத்தை அமை கத்திரி பர்சனா கிறிஸ்தோத்ரம்.